சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா கடையில் 30-20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் மழையில் டோட்டலாக போச்சு. செகண்ட் மேட்ச் மழை காரணத்தினால சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரன்ஸ் ஆன் த போர்டு இந்தியா வச்சாங்க. ஒரு இடத்துல மழை இருந்தது, கிரிப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். அதில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வெற்றி கிடச்சிது. சேசிங் இன்றைக்குமே ப்ரிஃபரபிள். இன்றைக்கி டெய்லியும் மழை இருக்குது, பாசிபிளாக ஏர்லி ரெயின் இல்லை, லேட்டராக தான் ரெயின் இருக்கும் அப்படின்றதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் டாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பேசுவோம். December 14, 5 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்த மேட்ச்சுக்கு 1 lakh கிவ்வே மை மாஸ்டர் 11ல் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது, ஏகப்பட்ட ஆஃபர்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பயன்படுத்திக்கங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இருக்குது. மார்க்கோ யான்சன் கோச்சி ரெண்டு பேரும் இன்றைக்கி மேட்ச் அவைலபிள் இல்லை. அந்த பிளேஸ் இல்லை, பர்கர் அண்ட் பாட்மேன் வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இன்னொரு பாயிண்டில் கேசவ் மகாராஜா இல்லை சம்சியான்னு யோசிக்கலாம். சம்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல போலிங் போன மேட்ச்சு கொடுத்தாரு. ஒரு ஸ்பின்னர் பேஸில் சம்சிக்கு போகிறாங்க மழை காரணம் அப்படிங்கிறது. அதர்வைஸ் மகாராஜுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது பார்க்குற ஒரு விஷயம். பியூரான் ஹெண்ட்ரிக்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, பாட்மேனா பியூரான் ஹெண்ட்ரிக்ஸா அப்படி கூட யோசிக்கலாம். லெஃப்ட் ஆம் அண்ட் ரைட் ஆம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் இனிஷியலாக போதும் அப்படின்னு நினச்சா நன்றி பர்கர் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை பியூரான் ஹெண்ட்ரிக்ஸ் அந்த இடத்துல வரலாம். மேத்யூ பிரிஸ்க்கு, ஹென்ட்ரிக்ஸு, மார்க் ராமு இவங்க மூணு பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனால் பிரிஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் ஆனார். ஹென்ட்ரிக்ஸ் நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு. மார்க் ராம் சூப்பராக விளையாண்டார். இது தொடரும். மார்க் ராமோட போலிங் அடிஷ்னலாக இருக்குது, பாசிட்டிவாக பார்க்கலாம். ஹென்ட்ரிக்ஸ் கிளாசன் விக்கெட் கீப்பர், டீசெண்டாக ஹிட் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸுக்கு எகின்ஸ்டாகவும் சூப்பராக விளையாடுவார். டேவிட் மில்லரோட ஃபினிஷிங் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டப்ஸோட பேட்டிங் அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஃபெராரியோ மேலே அண்ட் ஸ்டப்ஸுக்கு தான் போகிறாங்க. பிலுக்குவாய ரன்ஸுக்கு போனார், ரீசனாக போலிங் பேஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனால் பேட்டிங் வந்து நல்லா விளையாட முடியும். லிசார்ட் வில்லியம்ஸோட போலிங் சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்றது அவருக்குள்ள விஷயமா இருக்குது. நன்றி பர்கர், பாட்மேன் டொமஸ்டிக்கில் நல்லா நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். சம்சி சூப்பராக பவுல் பண்ணுறாரு. இந்தியா போன மேட்சை பொறுத்தவரை பிஸ்னாய்க்கு வாய்ப்பெல்லாம் போச்சு. ஒரு ரீசெண்டாக வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சடனாக அவரை ட்ராப் பண்ணது கொஞ்சம் ஹார்ஷான ஒரு விஷயம் தான். குல்தீப் யாதவ் பிளேஸில் அவர் எதுவும் வருவாரா அப்படின்ற கேள்வி வருது. குல்தீப் நல்லா பண்ணுறாரு, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் ஒன் டே ஃபார்மட் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக குல்தீப் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் பிஸ்னாய் அப்படிங்கிற இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. T20 வேர்ல்ட் கப்பை மைண்ட் பண்ணிட்டு தான் இந்த மூவெலாம் சில விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்டில் திலக்கர்மா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் அதே நேரத்தில் ஒரு ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற ஆப்ஷன் அவரால் கொடுக்க முடியுங்கிறதுனால இப்போ இருந்தே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த சீரீஸில் அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அஸ்தீப் நல்லாவே வீசில் ரீசன்ட் டேஸில், ஆனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் அவ்வளோவா ஃபைன் பண்ண முடியல இந்தியாவால். அதனால் அஸ்தீப் பக்கம் நிற்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டான அவுட்புட் ரீசெண்டாக கொடுக்குறதில்ல. பட் குவாலிட்டி, ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற பவுலிங் அப்படின்றது வரணும், அது தேவை. ஒன்று ரெண்டு மேட்ச் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா அசீப் பேக் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் அசீப்புக்கு பதிலாக கூட மாற்றம் இருக்குமான்னு பார்க்கணும். இன்னொரு பாயிண்டில் ருத்ராஜ் கைக்வாட் ஃபஸ்ட்டு மேட்ச் இல்னஸ்ஸு, ஸோ அதனால தான் அவர் இல்லை. ஸோ அதனால் சுப்மன் கில்லையோ இல்லை ஜெய்ஸ்வாலையோ ரீப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டு பேருமே அவ்வளோ சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணலை போன மேட்ச்சில். இருந்தால் கூட ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர்ஸ், டவுட்டே கிடையாது. சுப்மன் கில் ஃபார்ம் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. நான் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அப்படின்ற வகையில் வேர்ல்ட் கப் டைம்லேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டுருக்காங்களே ஃபீலு சுப்மன் கில் மேலே இருந்தது. பார்க்கணும், ஜெய்சோலா ரீப்ளேஸ் பண்ணி ருத்ராஜ் வராரா, இல்லை கில்லை ரீப்ளேஸ் பண்ணி ருத்ராஜ் வராரா அப்படின்ட்டு. அண்ட் ஜிதே சர்மாவுக்கு தான் போனாங்க, இஷான் கிஷான் சைடு போகலை. அஸ்தீப்புக்கு பதிலாக தீபக் எதுவும் யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிராஜ் நல்லா பண்ணார். முகேஷ்குமாரோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. இந்த அளவுக்கு வெட்டில் அவ்வளோ சூப்பரான கிரிப் பண்ணி நம்ம பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணாங்க, டவுட்டே கிடையாது. இருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்றனால தோத்தாங்க ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ரிங்குவோட பேட்டிங், சூரியகுமாரோட பேட்டிங் வேறு லெவல். குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா சூரியகுமார்னாவே அது வேறு லெவலில் இருந்திருக்கு. 50s அடித்து தள்ளிட்டு இருக்காரு, அந்த ஒரு விஷயம் பார்க்குறோம். ரிங்கு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கார். T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு இருப்பார, சீனியர் பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல டெஃபினட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து ரிங்கு சிங்கோட அந்த ஷோ இருந்துக்கிட்டு இருக்குது. ஜோஹனஸ்பர்க்கில் தான் இந்த மேட்ச்சு. ரெயின் பாசிபிள் எலியா இல்லை, லேட்டராக இருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் முழுமையாக நடந்துட்டு செகண்ட் ஹாஃப் சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணலாம்.
இல்லை முழுமையாக நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் அந்த க்ளவுடு விலகுச்சுன்னா அந்த க்ளவுடு முன்னாடி வந்தாலும் மேட்ச்சு அந்த இடத்துலையும் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. பாசிபிளாக ரெயின் இருக்குது அப்படின்றது தான் ஜோகனஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சொல்கிற ஒரு விஷயம். 31 மேட்சில் 15 பேட் ஃபஸ்ட்டு, 16 சேசிங்கு, 175 பேட் ஃபஸ்ட்டு ஆவரேஜ். கண்டிப்பாக சூப்பர் நம்பர், நல்ல பேட்டிங் ட்ராக்கு. 260 அப்படின்ற ஸ்ரீலங்காவோட ஹை ஸ்கோர் இங்கே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. 83-10 அப்படின்ற லோ ஸ்கோர் இருந்திருக்கு. சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இருக்க போது நிறைய பேட்ஸ்மேன்ஸை கவர் பண்ணி போகிறது பெட்டர். மழை வந்து ஏதாவது மாற்றி வைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி குபெர்காவில் போன மேட்சில் இல்லை, அதனால் அவுட்ஃபீல்டு வந்து பயங்கர வெட்டாக இருந்தது. ஊர்ந்து போகிற அளவுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருந்தது தண்ணி எல்லாமே. அவங்க சாதாரணமாக ரோப்பில் போட்டு கூட அவ்வளோவா பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கு காரணம் அவங்க ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. பட் ஜோகனஸ்பர்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரான கிரவுண்டு இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியில். ஆனால் இந்தியாவில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் இருக்கிற மாதிரி அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் வந்து இங்கே பார்க்குற ஒரு விஷயம். அதனால் இந்த ஃபீல்டிங்கில் கேட்ச் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரண நடக்கும். கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம், குயிக்காக ஓட முடியாது, ஸ்லைட் பண்ணி போகும்போது ஃபீல்டு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நேரங்களில் நடக்கும். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா சில கேட்ச் மிஸ் போது நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், என்னடா அது நம்ம எடுத்த பவுலருக்கு இப்படி கேட்ச் மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக அதெல்லாம் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவுட்ஃபீல்ட் வந்து வெட்டாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் வரும். முழு மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 180 ரேஞ்ச் ஸ்கோரு மினிமம் எதிர்பார்க்குறதா இருக்குது. ரெண்டு சைடு பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பவுலிங் பேஸில் கண்டிப்பாக வந்து இந்தியா பெட்டராக இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. மழை இல்லைன்னா இந்தியாவை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான். அதே நேரத்தில் டாஸும் இந்தியாவுக்கு ஃபேவராக போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் போகலை. அப்படி ஒரு ஃபேவர் இருந்தால் இந்தியாவுக்கு மேட்ச் ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆப்ரிக்கா நியூ பாலில் நன்றி பர்கர் ஒரு பக்கம் எடுத்து பாருங்க. லெஃப்ட் ஆம் பேஸை விரும்புவாங்க இனிஷியலாக அகெயின்ஸ்ட் இந்தியா பவுல் பண்ண வைக்க. இன்னொரு பக்கம் பாட்மேன் வீசுறதுக்கான வாய்ப்பு அவருமே நியூ பாலில் ஸ்பெஷலாக பண்ணுவார். லிசார்ட் வில்லியம்ஸு, டப்ரா எஸ்எம்சி, ஃபிலிக்வாயா உங்களோட பவுலர்ஸு. அண்ட் சப்போர்ட்டுக்கு மார்க்ராமோட போலிங் வரலாம். ரீசாண்ட்ரிக்ஸ் கூட சப்போர்ட் பண்ண முடியும், பட் மோஸ்ட் ப்ராப்ளி ரீசாகண்ட்ரி சைடு போக மாட்டார் அப்படின்னு பார்க்குறேன். மார்க்ராம் அவரே பவுல் பண்ணுவார். போன மேட்ச் நல்லா பண்ணார், குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற இடத்துல மார்க்ராமோட ரோல் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் சிராஜ் அஸ்தீப்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டார்ட் கிடைக்கவே மாட்டேங்குது, கஷ்டமான சூழல். அதில் ரிசாகண்ட்ரிக்ஸோட ஃபார்மு, பிரிஸ்கோட ஃபார்மு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற இடத்துல இவங்களோட போலிங் பேட் கண்டினியூ ஆகும்னு தோணுது, பார்க்கலாம். அண்ட் இனிஷியல் ஸ்விங்கு பாசிபிளாக ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட்னா அந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் டேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. முகேஷ்குமார் ரெண்டில் நல்லா வீசுவார். குல்தீப்போட போலிங் ஆஃப்டர் பவர் பிளே, ரவீந்திர ஜடேஜா பவர் பிளே உள்ளே வருவாருன்ற எதிர்பார்ப்பு. லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் போலிங்கில், அந்த சைன் பாலில் கூட வீச முடியும். அதை பண்ணுறாரு ஜடேஜா, ஆனால் அவருக்கு கம்ஃபர்டபுள் வந்து அந்த இடம் கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதை பார்க்கணும். ஆனால் சிராஜ் அஸ்தீப் நல்லா வீசுனா அந்த அவசியம் இருக்காது. அன்ஃபார்ச்சுனேட் அவங்க சரியாக வீசாமல் இருக்காங்க. சிராஜை பொறுத்த வரைக்கும் கம்பேக் பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்கார், எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்கிற போலராகவும் இருந்துக்கிட்டு இருக்கார். அந்த பேஸில் யோசிச்சாகணும். அண்டு தேவைப்பட்ட திலக் வர்மாவோட போலிங் போன மேட்ச்சில் சின்னதாக ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருந்தார். திலக் வர்மாவை அப்பப்போ தள்ள பார்ப்பாங்க, குறிப்பாக மில்லர் மாதிரி ஆட்கள், ஃபிலுக்காய மாதிரி ஆட்களுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்துகிறான்னு கூட யோசிக்கலாம். அண்ட் ஒரு பக்கம் கிரிப் பண்ணி பவுல் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டம்லாம் ஒன்ஸ் இருந்தது, இப்போலாம் அப்படி இல்லை. ஸ்பின்னர்ஸு கொஞ்சம் பெட்டராக வீசுகிறாங்க மழை பெய்கிற இடத்துல. அண்ட் பேஸர்ஸு வந்து குயிக்காக போடும்போது அந்த பேஸ் கொடுக்காமல் ஆஃப் பண்ணி போடுறது, திருக்கி போடுறதெல்லாம் முடியாது, அதுதான் அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அந்த பேஸை ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்றது பேசுறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் மழை பெய்யுறது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் ரீசெண்ட் டேஸில். லிசார்ட் வில்லியம்ஸ், நன்றி பர்கர், ஓ பாட்மேன் இவங்கெல்லாம் அதிகமான ஓவர்ஸ் வீசுவாங்க. ஜடேஜா, குல்தீப், முகேஷ் மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியா ஃபைவ் ஓவர்ஸை ஸ்டிக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். லிசார்ட் வில்லியம்ஸும் ஒரிஜினல் பாட்மேன் இவங்க ரெண்டு பேரும் எண்டில் வீச வாய்ப்பு. அஸ்தீப், முகேஷ், அஸ்தீப் இல்லாமல் தீபக் இருக்கிற மாதிரி இருந்தால் சிராஜ், முகேஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எண்டு ஓவரில். நன்றி பர்கர், பட்டியல பாட்மேன் ரெண்டு பேருமே சூப்பர் பவுலர்ஸு, அவங்கள ஜிஎல்பி கன்சிடர் பண்ணுங்க. திலக் வர்மா பாசிபிள் பவுலிங், அதே நேரத்தில் பேட்டிங் நல்லா பண்ணுறாரு, ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்காரு. அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிக் பண்ணல. ஒன்ஸ் அஸ்தீப்பை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய யோசிச்சவங்க இங்கே பிக் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி குறைஞ்சிருக்கு, அந்தளவுக்கு அவுட் புட் வரலை. ஹேடன் மார்க்லாம், சுப்மன் கில், சூர்யாவை அதிகமாக கேப்டனாக போட்டிருக்காங்க. சுப்மன் கில் பிளேஸில் கைக்வாட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், கைக்வாட் ஸ்டெபிலிட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குயிக்காக ஆடுறது அப்படிங்கிறது சூர்யாவோட ஃபார்முலாவாக இது வரைக்கும் இருந்திருக்கு. அதை பார்க்குறோம். ரீசா ஹென்ரிக், திலக் வர்மா, ஜடேஜா,
இன்னொரு பக்கம் கேப்டனிஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்குக்கு யோசிக்கலாம். தெலகோர்மாவ யோசிக்கணுமானா டெஃபினட்டாக நல்லா விளையாடுறது இல்லை, டவுட்டே கிடையாது. அண்ட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எதுவும் எடுத்தார்னா பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். ரீசா ஹென்ரிக்ஸ் தெலகோர்மாவை கேப்டனிஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சுக்கு காரு, பைக்கு, அதே நேரத்தில் மொபைல் அப்படிங்கிற மாதிரி கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட்டாக 1 lakh கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. விக்கெட் கீப்பர் கிளாசன் இப்போதைக்கு எடுத்துக்கலாம், நம்ம 4 வர்றதுனால. சூர்யா சூப்பர் சாய்ஸ் இந்த பர்டிகுலர் டீமோட. சுப்மன் கில் இருக்கிற பட்சத்தில் டீசன்ட் சாய்ஸு, அண்ட் டாப் ஆர்டரில் இருக்கிற பேட்டர் எடுத்துக்கிறது நல்ல விஷயமாகவே பார்க்குறேன். அண்டு ஃபஸ்ட்டு பவுலிங் எந்த பவுலிங்காக இருந்தாலும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், ஸோ அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. எனிவே சுப்மன் கில்ல ட்ரை பண்ணலாம். போன மேட்ச்லேயும் அவ்வளோவா ஸ்விங் கிடச்ச மாதிரிலாம் தரல, ஷார்ட் மேக்கிங்கில் ராங் பண்ணி தான் அவுட் ஆன ஃபீல் இருக்குது. திலகர்மா இன்னொரு சைடு, ரீசா ஹென்ரிக்ஸ் ரீசன்ட் சாய்ஸு. ஆல்ரவுண்டரில் மார்க்ராம், ஜடேஜா, ஃபிலுக்வாயா டவுனில் வர்றாரு, அந்தளவுக்கு கிரேட் பவுலிங் கொடுக்கல, பட் வேரியேஷன் கொடுக்கக்கூடிய பவுலர். சிராஜ் டீசன்ட் சாய்ஸு, பிஸ்னாய் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல சாய்ஸு. குல்தீப் இருந்தால் குல்தீப் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரில் யார் இருக்காங்களோ எடுத்துக்கோங்க. விக்கெட் டேக்கிங் அண்ட் ஸ்பின்னர் பேஸில் டெஃபினட்டாக அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற பாயிண்டில் யோசிக்கணும். லிசார்ட் வில்லியம்ஸ் நல்ல சாய்ஸு, முகேஷ் நல்லா பண்ணுறாரு. நன்றி பர்கர் லெஃப்ட் ஆம் பேஸர் இனிஷியலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு சிராஜ் எடுத்துப்போம். மார்க்ராம் கேப்டன் ஆப்வியஸாக டபுள் ஆப்ஷனாக இருக்கிறது ஒரு விஷயம். அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு யார் எண்டு ஓவர்ஸில் வீச போகிறான், முகேஷ் இருந்தால் கண்டிப்பாக முகேஷ் சைடு யோசிக்கலாம். அண்ட் சூர்யா ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டு சின்னதாக இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவரோட நம்பர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கும் போது அவரை வைஸ் கேப்டன் அப்படின்னு யோசிக்கலாம். டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.